உங்கள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று ஆகஸ்ட் 10 வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசுவுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். இன்று நாம் புனித லாரன்ஸ் திருத்தொண்டரின் திருநாளை கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவருடைய அருளும் சமாதானமும் புனித லாரன்ஸ் வழியாகவும் கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அபரிதமாய் மகிழ்ச்சியோடு கலந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு நற்செய்தி பகுதியாக தரப்பட்டிருப்பது யோவான் நற்செய்தி 12:24-26 உள்ள 3 வசனங்கள் தான். ஆனால் ஆழமான உண்மையை, அர்த்தமுள்ள உண்மையை, கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடிப்படை செய்தியை, நம் வாழ்வின் வெற்றி எதில் அடங்கியிருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டும் செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளை, இன்றைய நற்செய்தியின் பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு வந்திருக்கிறார். அந்த எருசலேம் வழிபாட்டிற்கு வந்திருக்கிற யூதர்கள் மத்தியிலே கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள். கிரேக்கர்கள் ஏன் எருசலேமுக்கு வர வேண்டும்? நமக்கெல்லாம் தெரியும் கிரேக்க தத்துவ ஞானிகளை பற்றி, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்றவர்கள் எல்லாம். இந்த சாக்ரட்டிஸை கிரேக்கர்கள் விஷம் வைத்து கொன்றார்கள். அவருடைய புதிய சிந்தனைக்காக, புதிய தெளிவுகளுக்காக, புரட்சிகரமான கருத்துக்களுக்காக அவரை கொன்ற பின்பு அந்த நாடே வருந்தியது. இன்னொரு முறை புரட்சியாளனை, சிந்தனையாளனை, தத்துவ ஞானியை இந்த நாட்டில் யாரும் கொலை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். ஆக சுதந்திரமான கருத்து வெளியானது. சுதந்திரமாக விஞ்ஞானிகளும் புரட்சியாளர்களும் தத்துவ ஞானிகளும் புதிய கொள்கையை கொண்டு வர முடிந்தது. ஆக கிரேக்கர்கள் அதிலிருந்து எந்த விதமான தத்துவ ஞானியையோ அல்லது சிந்தனைவாதியையோ கொலை செய்தது கிடையாது என்று நாம் அறிகிறோம். ஆக இதை தொடர்ந்துதான் அந்த கிரேக்க நாட்டிலே அவர்கள் தத்துவ ஞானிகளையும் புதிய சிந்தனைகளையும் புதிய கண்ணோட்டங்களையும் தேடி உலகமெல்லாம் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட கிரேக்கர்கள் எருசலேமுக்கு வந்திருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள். இயேசுவை காண விரும்பிய அவர்கள் இயேசுவின் சீடர்களிடமிருந்து நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியை கொண்டு வருகிறார். ஆக கிரேக்கர்கள் அங்கே எருசலேமுக்கு வந்து அவருடைய போதனைகள், புதுமைகள் இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டாலும் எருசலேமிற்குள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை, இயேசுவை எதிர்க்கிற மனநிலை இருப்பதை பார்க்கிறோம். இயேசுவை அழிக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று யூதர்கள் கங்கணம் கட்டுகின்ற சூழ்நிலையை கிரேக்கர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அந்த கிரேக்கர்கள் இயேசுவிடம் கூறியிருக்க வேண்டும், நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், கிரேக்க நாட்டிற்கு வாருங்கள், அங்கே உங்களுடைய செய்தியை, உங்களுடைய புரட்சிகரமான கருத்துக்களை, புதிய இறையாட்சிக்கான கருத்துக்களை சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த கிரேக்கர்களை வைத்து கொண்டு அருமையான செய்தியை சொல்கிறார். எனது நேரம் வந்துவிட்டது, நான் மாட்சிமை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, மணுமகன் மாட்சி அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்கிறார். நாம் காண ஒரு திருமணத்தில் அன்னை மரியாளிடம் இயேசு, அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லை என்றவர். அதே யோவான் நற்செய்தியிலே 6:7 மக்கள் அவரை கைது செய்ய வைந்தபோது அங்கிருந்து விலகிச் சென்றவர், அவரை யாரும் தொடவில்லை என்று பார்க்கிறோம். அவரை அரசராக்கு நினைத்த போது அங்கிருந்து அவர் வெளியேறிவிட்டார். காரணம், அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்திக்கு முன்னால் யோவான் நற்செய்தி 12:20-21 மனுமகன் மாட்சிமடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே தான் இருக்கும் என்று சொல்கிறார். மேலும், நீங்கள் என் சீடராக இருக்க விரும்பினால் உங்களையே நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பது என்பது என்னை அன்பு செய்து என்னை பின்பற்றுவது. என்னை அன்பு செய்து என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை முழுமையாக மறுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். ஆக நம்மை வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதன் காரணம், இந்த உலகத்தையோ, இந்த உலகத்தின் மட்டிலான நம்முடைய தேவைகளையோ, அல்லது நம்மையே கூட நாம் இயேசுவை விட முக்கியமாக கருதினால் நீங்கள் பலனளிக்க முடியாது என்கிறார். ஆக இயேசுவை பிரதானப்படுத்தி இயேசுவே எல்லாம் என்று வாழ்கின்ற சீடன் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில்,
தன்னுடைய பாடுகள், தன்னுடைய மரணம், தன்னுடைய உயிர்ப்பை சுட்டி காட்டுகின்ற அந்த கிறிஸ்துவின் மீட்பின் மறையுண்மையை, அந்த கிறிஸ்தவ வாழ்வின் மையத்தை ஒரு விதை உவமை வழியாக சொல்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலன் கொடுக்கும் என்கிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கோதுமை மணியினுடைய அல்லது ஒரு விதையினுடைய முக்கியமான நோக்கம் இரண்டு. ஒன்று, அது உணவாக மாறி ஒரு உயிரை வளர்க்க வேண்டும். உணவாக உண்கிறவருக்கு அது உயிரை வளர்க்கின்ற சக்தியாக மாற வேண்டும். அல்லது ஒரு விதை மண்ணில் மடிந்து முளைத்து அது விதைக்கிறவருக்கு பலன் கொடுக்கின்ற, பலனளிக்கிற, மிகுதியான பலனாக அது வளர்ச்சி அடைய வேண்டும். ஆக ஒன்று, ஒருவருக்கு உணவாகி அவரை வளர்க்க வேண்டும், அல்லது அது முளைத்து விளைந்து அது மிகுதியாக பெருக்க வேண்டும், அல்லது மிகுதியாக கூட வேண்டும். இதுதான் ஒரு விதையினுடைய அடிப்படை நோக்கம். ஆக ஆண்டவர் இயேசு தான் மடிந்து, தான் சிலுவை சுமந்து பாடுபட்டு மரித்து உயிர்க்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே புனித பவுலடியார் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு உயிர்க்கவில்லை என்றால் எங்களுடைய போதனையும் உங்கள் விசுவாசமும் வீண் என்பார். ஆக கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது அவர் விதையாக மடிந்து அவர் முளைத்து புதிய உயிராக உயிர் பெற்றார் என்பதை நமக்கு காட்டுவதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு புதிய பயோடெக்னாலஜி என்றெல்லாம் சொல்லிவிட்டு விதைகளை மறுபடியும் முளைக்க விடாத அளவிற்கு, அது ஒரு முறை முளைத்து வந்து பயிர் கொடுத்தால் அந்த விதைகளை மீண்டும் விதைக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு எல்லாம் சுயநலவாதிகளாக பெரும் முதலாளிகளிடம் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விதையின் ஓமையை கிறிஸ்தவ வாழ்வுக்கு மட்டுமல்ல, நாம் சுயநலவாதிகளாய் இல்லாமல், சுயநலவாதிகளாய் நாம் மரித்தால்தான் நாம் பிறர் நலவாதிகளாய், பொது நலவாதிகளாய், மற்றவருக்கு வாழ்வளிக்கக்கூடியவர்களாய் இருக்க முடியும். ஒரு சீடன் என்பவன் தன்னையே அழித்து, யாரெல்லாம் தன் வாழ்க்கையை அவர்கள் அன்பு செய்கிறார்களோ அவர்கள் இழந்து விடுவார்கள், யார் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதனுடைய அர்த்தம், நம்முடைய சுயநலத்திற்கு, நம்முடைய நான் என்ற அகங்காரத்திற்கு, பழிவாங்கும் எண்ணத்திற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனமில்லாமல் இருக்கிற தருணங்களுக்கெல்லாம் நாம் மரித்து நாம் மடிந்தால் நாம் பிறநலவாதிகளாய், நாம் சமூகவாதிகளாய், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், அன்புள்ளவர்களாய், மற்றவர்களை பேணுகிறவர்களாய் பிறப்போம். காந்தியடிகள் இந்திய நாட்டிற்காக தன்னை அழித்து கொண்டார், அவர் தேசப்பிதாவாக மாறினார். அன்னை தெரசா அவளைகளுக்காக, அனாதைகளுக்காக, நோயுற்றோருக்காக, தொழுநோயாளர்களுக்காக அவர் விதையாக மடிந்தார், இன்று விருட்சமாக பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித லாரன்ஸும், அவர் எண்ணெய் சட்டியில் கிறிஸ்தவர்களுக்காக, ஏழைகளுக்காக அவர் செய்த உபகாரங்களுக்காக, வலேரியன் என்ற ரோமை அரசன் அவரை எரியும் சட்டியிலே போட்டு வறுத்த போது ஒரு பக்கம் வெந்துவிட்டது, இன்னொரு பக்கம் போடுங்கள் என்றார். திருச்சபையின் சொத்துக்கள் எல்லாம் எங்கே, கோடிக்கணக்கான சொத்துக்கள் எங்கே என்ற போது அவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டவர். திருச்சபையின் உண்மையான சொத்து ஏழைகளும் எளியவர்களும் அனாதைகளும் தான் திருச்சபையின் சொத்து என்று சொல்ல அவர் கொலை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு திருத்தொண்டருக்குரிய அந்த உண்மையான தருணத்தின்படி ஏழைகளை பேணியவர். இப்படி புனிதர்கள் வாழ்க்கையெல்லாம் அவர்கள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலன் கொளிக்கும் என்பதை இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து, அவர் போதனையிலிருந்து கற்றுக்கொண்டதனால் அவர்கள் உயிரை கொடுப்பதற்கும் இரத்தம் சிந்துவதற்கும் முன் வந்தார்கள். அவர்கள் இன்று உலகால் போற்றப்படுகிறார்கள். புனிதர் லாரன்ஸை போல, புனிதர்களைப் போல நாமும் இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை தத்துவத்தை கற்றுக்கொள்வோம், மிகுந்த கலனிப்போம், பலனளிப்போம். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த பலன் தர வேண்டும் என்பதே உங்கள் வானக தந்தையின் விருப்பம் என்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த பலனளிக்கும், அது மடியவில்லை என்றால் அப்படியே தான் இருக்கும், அதனால் எந்த பயனும் இல்லை. நம் கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய வழிபாடு, நம்முடைய நேர்ச்சைகள், நாம் திருப்பலிக்கு செல்வது எல்லாமே நமக்கு பலனளிக்க வேண்டுமென்றால் நாம் அது கூறுவதன்படி நம்மை மறுத்து நம்மை வெறுத்து ஆண்டவரை முதன்மைப்படுத்தி பிறருக்காக வாழ நாம் முன்வருகிற போது நாம் கோதுமை மணியாக மடிய வருகிறோம். நாம் காண்கின்ற திருப்பலியும்
பார்க்கின்ற செய்கின்ற ஜபங்களும் நமக்கு நிறை பலன் அளிக்கும். இன்று நாம் அற்புத குழந்தை இயேசுவிடம் ஏறெடுத்து ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்கு வாழ்வழிக்க, நிறை வாழ்வழிக்க இங்கு வந்தீரே. கோதுமை மணியாக மண்ணில் விழுந்து மடிந்து நீர் முளைத்து எழுந்தீர், உயிர்த்தெழுந்தீர். இதை உணர்ந்த கிறிஸ்தவ பிள்ளைகளாய், புனித லாரன்ஸை போல, கனவின் புனித சூசியப்பரை போல, நாங்கள் விதையாக மடிந்து விருட்சமாக எழுந்து நிறைபலனளிக்கும் கிறிஸ்தவர்களாக வாழ, எல்லா விதமான தீமைகளுக்கும் அறிக்கவும் உண்மைகளுக்கும் நன்மைகளுக்கும் உயிர்க்கவும் எங்களுக்கு வேண்டிய அருளை தர வேண்டுமாய் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்ஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.